கோலி டாக் கோலிவுட் நியூஸ் தெலுங்குல தொடரும் சமந்தாவோட சக்சஸ் தமிழ்நாடு அதுலயும் சென்னையை சேர்ந்த பெண்ணா இருந்தாலும் சமந்தா இப்போ தமிழ்ல முன்னணி நடிகர்களோட நடிச்சிட்டு இருக்காங்க விஜயோட கத்தி சூர்யாவோட அஞ்சான் அடுத்து விக்ரம் ஓடியும் நடிக்க போறாங்களாம் ஆனா தெலுங்குல தற்போதைக்கு முன்னணி நடிகையா வலம் வர்றவங்க சமந்தா மட்டும்தான் இன்னைக்கு வெளியான மனம் திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கும் வரவேற்பும் அதிகமா இருக்கிறதுனால சமந்தாவை தெலுங்கு திரையுலகுல ராசியான நடிகைனே சொல்றாங்க மனம் தான் ஏ நாகேஸ்வர ராவ் நடிச்ச கடைசி திரைப்படம் இந்த படத்துல தாத்தா நாகேஸ்வர ராவ் மகன் நாகார்ஜுனா பேரன் நாக சைதன்யா ஆகியோர் நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது சமந்தா ஸ்ரேயா ரெண்டு பேரும் ஹீரோயினிக்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு முன்னாடி சமந்தா நடிச்ச அத்ராண்டிக்கி தாரதி படம் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது இப்போ தெலுங்குல மூணு படங்கள்ல நாயகியா நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கடும் போட்டியை தரும் ஸ்ருதி ஹாசன் தமன்னா ஆகியோர் கூட சமந்தாவோட வளர்ச்சிய பார்த்து தான் இருக்காங்களாம் மனம் படம் வெற்றி பெற்றதை அடுத்து சமந்தா ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க ஒரு படம் வெற்றி பெற்ற உடனே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா வீட்டுக்கு போயிட்டு அருமையா டின்னர் சாப்பிடுவேன் அதுவும் தயிர் சாதம் ஊருக்காய் மட்டும் தான் அப்பதான் மனசும் வயிறும் நிறையும் அப்புறம் அந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றிய எப்படி தக்க வச்சுக்கணும்னு யோசிப்பேன்னு சொல்றாங்க சமந்தா